வணக்கம். என் பேர் தாஜுதீனுங்க. மக்கள் நீதி மையம் கோவை தெற்குக்கு நகர செயலாளர் இருக்கேன். இப்போ நாங்கள் கமிஷன் ஆஃபீஸ்க்காக வந்துருக்கோம். கமிஷன் ஆஃபீஸ்க்கு ஒரு கம்ப்ளைண்ட் புகார் கொடுக்குறதுக்காக வந்திருக்கோம். யார் மேலே புகார் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியோட மாநில இளைஞரணி பாசறையோட ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற சாட்டை துரைமுருகன் அவர் மீது ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், கொடுக்க வந்திருக்கிறோம். அவர் என்னென்னா, நம்ம சமீபத்தில் எங்கள் தலைவர், மக்கள் நீதி மைய கட்சியின் தலைவரும் பிரபல நடிகருமான உலக நாயகனான கமலஹாசனை பற்றி ஒரு தவறான ஒரு கருத்து, உண்மைக்கு புறம்பான ஒரு கருத்தை வந்து அவரோட சாட்டை யூடியூப்பில் பேசியிருக்கிறாரு. என்ன பேசியிருக்கிறாருன்னுங்கன்னா, அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து ஒரு தமிழரே அல்ல, அவர் வந்து கர்நாடகத்துக்காரரை சேர்ந்தவர், கன்னடத்தில் இருக்கிற ஹசன் ஒரு ஊரில் சேர்ந்தவர், அவர் பேர் காரணம் கமல்ஹாசன், அவன் பேர் காரணமே அந்த ஊர் பேர் தான் அப்படிங்கிற வந்து ஒரு தப்பான ஒரு தகவலை தெரிவிச்சிருக்கிறாரு. இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் தலைவரோட ஆட்டோ பயோகிராஃபி புக்லேயும் இந்த டீட்டெயில்ஸ் இருக்குது, என் பேருக்கு என்ன காரணம்ன்ட்டு. அவரோட சொந்த அண்ணன் சாருகாசன் அவர்களும் வந்து பெயர் காரணம் வந்து அவங்க குடும்ப நண்பரோட பெயர்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை தாண்டி இவங்க வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக, அது வந்து எப்போ சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கர்நாடகா பிரச்சனை, சித்தார்த்துக்கு வந்து கர்நாடகாவில் சித்தார்த்தை வந்து வெளியேற்றினாங்க, அந்த பிரச்சனைக்கு பேசும்போது இங்கே இருக்கிற கன்னடக்காரங்களை நாங்களும் வெளியேற்றுவோம் அப்படின்னு சொல்கிற விஷயத்தில் சொல்கிறாரு. அதாவது ஒரு பகை உணர்வோட ஒரு விஷத்தை பரப்புகிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அதுக்கு நாங்கள் கண்டனம், ஃபஸ்ட்டு மக்கள் நீதி மையம் சார்பாகவும் எங்கள் மாவட்ட செயலர் பிரபு சார்பாகவும் நாங்கள் கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம். அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்க கோரி அந்த யூடியூப் அந்த லிங்க்கை வந்து கேன்சல் பண்ணுவோம், அந்த பதிவேற்றத்தை இறக்கம் பண்ணுவோம், கமிஷனரை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம்.